அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ இல்லாமல் விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து கிடைச்சிருக்க புதிய வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு 31,000 ப்ளஸ் படிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எதுவும் நீங்கள் பே பண்ணியதில்லை. ஃப்ரீயாகவே போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா மே மாதம் 6 தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே போதும். இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலை புத்தகங்களும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்புமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிங்க. தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிக்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அப்ளிகேஷன்ஸ் நீட் டு டைப் அண்ட் ஃபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை வந்து கம்ப்யூட்டர்லேயே எடிட் பண்ண முடிஞ்சுனா நீங்கள் இதில் டைப் பண்ணி கூட அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். இமெயில் மூலமாக வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. இங்கே அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுடைய செல்ஃப் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், அப்பா நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், ப்ரெசன்ட் அட்ரஸ், கம்யூனிட்டி, இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, அந்த போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றின இது கேட்டிருக்காங்க. ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இமெயில் கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டீட்டெயில்ஸாகவே கொடுங்க. இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர், டேட் அண்ட் டைம் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து டிக்ளரேஷனில் வந்து இங்கே கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே சிக்னேச்சர், டேட் அண்ட் பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். அதை ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் அதோட உங்களுடைய என்க்ளோஸ்டு பர்ஃபார்மா இது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டன்ஸ் ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பீஸோட இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் PDF-ஆக இதை கன்வெர்ட் பண்ணி அந்த காப்பியை வந்து இவங்க சொல்லியிருக்க இந்த இமெயில் அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணணும். அதாவது eqequality.dsst@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் மே 6 தேதிக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணணும். இவ்வளோதான் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸே. நெக்ஸ்ட் வந்து என்ன போஸ்ட்டுக்காக வந்து அப்ளை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ICAR இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூடெல்லியிலேருந்து கிடைச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் ஃபீல்டு ஒர்க்கர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக வந்து ரெக்ரூட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பெர் மந்த்துக்கு 31,000. அது இல்லாமல் 24% வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இன் சீட் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, பாட்டனி அல்லது அக்ரோனாமி, பிளான்ட் ப்ரீடிங், ஜெனெட்டிக்ஸ், லைஃப் சயின்ஸ் அல்லது எம்டெக் இன் எலக்ட்ரிக்கல், ஏசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெஷின் லேர்னிங் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ், 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட நீங்கள் நெட்டு கேட்டு இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது டிசேபிள் குவாலிஃபிகேஷன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசேபிள் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இல்லைனாலும் இந்த போஸ்டிங் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு, 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி பெர் மந்த்துக்கு 18,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வந்து 24% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். அது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அல்லது பாட்டனி அல்லது அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், லைஃப் சயின்ஸ் அல்லது அலைடு சப்ஜெக்ட்ஸ் இதில் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிபிள்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நான்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி அப்ளிகன்ஸ் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூக்கு தான் கால் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க.
இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அதுவுமே டேட்டே கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா May 9 இந்த ஜாப்க்கான இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இன்டர்வியூ நடக்குன்னா டிவிஷன் ஆஃப் சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ICAR IARI நியூ டெல்லி, இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அதுவும் நீங்கள் வந்து இன்டர்வியூ நடக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அவர் முன்னாடியே இங்கே நீங்கள் ப்ரெசென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.